ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சர்வேஷ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ரொம்பவும் டெலிஷியஸான ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கிலோ சிக்கன் நாங்கள் எடுத்துருக்கோம். இதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் சாஹி ஜீரா 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 3/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 3 டீஸ்பூன் ஆட் பண்ணணும். நாங்கள் இஞ்சி தனியாக பூண்டு தனியாக அரைச்சதுனால 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சிங்கன்னா 3 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கிலோ செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய் வந்துட்டு அரைச்சி 1 டீஸ்பூன் போட்டிருக்கோம். 4 பச்சை மிளகாவை வந்துட்டு கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. பின்னாடி நாங்கள் போடுவோம், ஆனால் அந்த வீடியோ வந்துட்டு ஸ்கிப் ஆகிடுச்சு. இதில் ஆட் பண்ணிக்கோங்க, பச்சை மிளகாய் 1/4 கட் பண்ணி போட்டுக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தலை 1/4 கப் அளவுக்கு நல்லா நைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. புதினா தலையையும் அதுபோல் நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு 1/4 கப் அளவுக்கு போட்டுக்கோங்க. ஒரு கையளவு வந்துட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க, நம்ம லாஸ்ட்டாக தம் கட்டுறப்ப போடுறதுக்கு. ப்ரௌன் ஆனியன் வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பெரிய சைஸில் இருக்கிற ஆனியன் வந்துட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்கிற 200 ml எண்ணெயில் ஃபஸ்ட்டு ஆனியனை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனவுடனே அதை எடுத்து டிஷ்யூ பேப்பரில் வச்சு ட்ரை பண்ணி இதில் எடுத்து போட்டுக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுருங்க, நம்ம கார்னிஷிங் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு. இது மேரினேஷன் பண்ணுறோம், இதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஆனியன் ஃப்ரை பண்ணுறதுக்கு 200 ml எண்ணெய் எடுத்தோம்ல, அந்த எண்ணெயையே இதில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கீ ஃப்ளேவர் வந்துட்டு ஜாஸ்தியாக வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 150 ml ஆயிலும் 50 ml வந்துட்டு கீயும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கிலோவுக்கு 400 ml 500 ml வரையும் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டியான தயிராக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம தக்காளிலாம் ஆட் பண்ண மாட்டோம், ஹைதராபாத் பிரியாணியில் தக்காளி ஆட் பண்ண மாட்டாங்க. அதனால் புளிப்பு டேஸ்ட்டுக்கு தயிர் தான் இதில் ஆட் பண்ணுவாங்க. இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது இதில் வந்துட்டு காஷ்மீரி ரெட் சில்லி, அது நல்லா கலர் கொடுக்கும், அதனால் காரமும் கம்மியாக இருக்கும். அதனால் காஷ்மீரி ரெட் சில்லி வந்துட்டு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் 1/6 கையாலே கசக்கி போட்டுக்கோங்க. கிராம்பு 7-8 வரையும் போட்டுக்கோங்க. பட்டை 5-6 வரையும் போட்டுக்கோங்க. ஹோம்மேட் பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். ஹோம்மேட் பிரியாணி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. பிரிஞ்சி எல்லாம் 3-4 வரையும் போட்டுக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இதில் 1/2 லெமன் அளவுக்கு புழிஞ்சு விட்டுடலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் புழிஞ்சு விட்டுருக்கோம் நாங்கள், மீடியம் சைஸ் லெமன் எடுத்திருக்கோம். இப்போ இதை வந்துட்டு 1/2 hour 3 hours வரையும் நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சிடணும், அதாவது ரெஸ்ட்டில் விட்டுடணும். 1 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம். இதை 1 hour முன்னாடி வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ரைஸ் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம், அதில் தேவையான அளவு சால்ட் போட்டுருங்க. ரைஸ் போட்ட பிறகு தண்ணியை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சால்ட்டோட டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு. இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு எல்லாம் 3-4 வரையும் போட்டுக்கலாம். சாஹி ஜீரா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் புதினா கொத்தமல்லி கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. இதில் தண்ணி நல்லா கொதித்த பிறகு இதில் ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ரைஸ் ஆட் பண்ணி தண்ணி கொதிக்க ஆரம்பித்து 3 நிமிஷத்துலேயே வந்துட்டு ரைஸை எடுத்துருங்க. 70% வந்து ரைஸ் குக் ஆகிருக்கும் உங்களுக்கு. மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கிறதுல 200 ml வாட்டர் ஆட் பண்ணணும். ஹாட் வாட்டரோ இல்லை ரைஸ் குக் பண்ண வாட்டரோ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் நம்ம தயிர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் ஹாட் வாட்டரோ இல்லை ரைஸ் குக் பண்ண வாட்டரோ 200 ml ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியை 3 லேயராக போட்டுக்கணும். ஒவ்வொரு லேயர் மேலேயும் ப்ரௌன் ஆனியன் கொத்தமல்லி புதினாவை தூவி விட்டுக்கணும். கடைசி லேயர் மேலே ப்ரௌன் ஆனியன் கொத்தமல்லி புதினா தலை, அப்புறமேட்டு சாஃப்ரான் மில்க், அது போட்டால் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால சாஃப்ரான் வந்துட்டு மில்க்கில் கலந்து இது மாதிரி ஊற்றிக்கோங்க 1/2 கிளாஸ் அளவுக்கு. அப்புறம் மஞ்சத்தூளை வந்துட்டு தண்ணியில் கலந்து அதையும் அதில் ஊற்றிக்கோங்க. இதுவும் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு, கலரும் நல்லா கொடுக்கும். ஃபுட் கலர்ஸ் எதுவும் ஆட் பண்ணாதீங்க, நேச்சுரல் கலர்ஸும் நல்லாயிருக்கும். இதில் ஹைதராபாத் பிரியாணியில் ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ண மாட்டாங்க, கலருக்கு சாஃப்ரானும் மஞ்சத்தூளும் தான் வந்துட்டு இதில் ஆட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு கீ வந்துட்டு 2 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இதுவும் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம
ரெடி பண்ணதை தம் கட்டிடலாம். இது போல் வந்துட்டு கோதுமாவோ மைதாமாவோ வச்சு சீலிங் பண்ணிவிடுங்க. அப்புறம் 5 மினிட்ஸ் வந்துட்டு ஃபாஸ்ட்டில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்புறம் 25 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வரையும் சிம்மில் வச்சு தம் கட்டிடுங்க. இந்த பிளேட் மேலே ஒரு வெயிட் வச்சு தம் கட்டிடுங்க. தம்லேருந்து எடுத்த பிறகு 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். நமக்கு டெலிஷியஸ் ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு எடுக்கிறப்போ ஒன் சைட்லேருந்து தான் நம்ம வச்சு கரண்டி வச்சு எடுக்கணும், கேலரி எடுக்கக்கூடாது. அப்போ தான் நமக்கு லேயர் லேயராக கிடைக்கும். நீங்களும் இந்த டெலிஷியஸ் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.